வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் என்னென்ன ஜென்ரேஷன்ஸ் இருக்குது அதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அது எப்போல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இதுதான் வந்து ஃபைவ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்று ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து ஃபிஃப்டி நைன்த் பீரியடில் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் டூ சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபோர்த்து வந்து நைன்டீன் செவன்டி டூ நைன்டி ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் நைன்டீன் நைன்டி டூ டில் டேட் இன்னைய வரைக்குமே அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சிலதை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கும் தீஸ் ஆர் தீ ஃபை ஜென்ரேஷன்ஸ் கம் இன்ட்ரடக்ஷன் டு த கம்ப்யூட்டர்ஸ் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து மெக்கானிக்கல் கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம் செகண்ட் வந்து வேக்வம் டியூப் கம்ப்யூட்டர்ஸ் தேர்ட் வந்து ட்ரான்ஸிஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஃபோர்த் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் ஃபிஃப்த் ஃபோர்த் வந்து மைக்ரோ ப்ராசஸர் ஃபிஃப்த் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா large size simple calculating machine to small but a more powerful than machine the evaluations of computer on the current state is defined as these terms of generation of computer each generations of computer is designed on a new technology development resulting in better cheaper and smaller computers that are more powerful faster and எலக்ட்ரிக் அண்ட் தெரி டிசிசஸ் இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நான் டெவலப்மெண்ட்டு பெட்டராக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் சீப்பாக சீப்பாக இருக்கா ஸ்மாலராக இருக்கா எல்லாத்தவிட கம்பேர் பண்ணுறப்போ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்குறோம் இதுதான் பற்றி யூஸ் பண்ணுறாங்க ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய ஸ்பீடு பேஸ் பண்ணி தான் இருக்குது அதனுடைய அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்ட்டி சிக்ஸ் எதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வாக்குவம் டேப்ஸ் வாக்வெம் டேப்ஸ் எதிர யூஸ் பண்ணி கரண்ட்டு அதுக்குள்ளே பாஸ் பண்ணி மேக்னட் டேர்ம்ஸ் ஃபர் தி மெமரி மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினாங்க என்னோரமஸ் டேக்கிங் அப் தி என்டைய ரூம் இதனுடைய இது வந்து என்டைய ஒரு ரூம்க்குள்ளே தனியாக வச்சுருப்பாங்க இது வந்து கம்ப்யூட்டர் இலிட்டர்மேஷன் லேங்குவேஜ் தான் வந்து மோஸ்ட்லி இதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க தேர் வேர் வெரி எக்ஸ்பென்சிவ் டு ஆப்ரேட் இன் அடிஷன் டு கிரேட் லெவல் டீல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டர் தி லாட் ஆஃப் ஹிட் நிறைய லாட் ஆஃப் ஹீட் வந்து அப்புறம் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க யூனிவெக் கண்ட் எனிவ் தான் கம்ப்யூட்டர்ஸ்டைய ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் தீஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதில் நிறைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அதோ அது என்னென்ன அப்படின்றதுக்காக தான் பார்க்குற ஒரு ஜென்ரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அட்வான்டேஜஸும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருடைய அட்வான்டேஜஸ் ஒன்லி வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் இருக்கும் ஹோல் ஃபஸ்ட்டு டிவைஸ் இருக்கிறதுனால அதுதான் வந்து ஹோல்ட் பண்ணி வந்து இதுதான் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டருடைய டயக்ராம் டிஸ்அட்வான்டேஜஸ் லா லார்ஜர் சைஸாக இருக்கும் மேக்மம் டியூஸ் ஃப்ரீக்வெண்ட்லியாக இருக்கும் ப்ரொடியூசிங் ஹீட்டாக இருக்கும் மெயின்டெனன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் செகண்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் உடைய பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் டூ நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஃபஸ்ட் ஜென்ரேஷனுடைய டிஸட்வான்டேஜஸ்லாம் ஓவ்கம் பண்ணுறது தான் செகண்ட் டிச செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்சிஸ்டர்ஸ் ட்ரான்சிஸ்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேக்வம் டியூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து தி கிரிப்டிக் பைனரி மெஷின் லாங்குவேஜ் தி சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஹை லெவல் புரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோபால் ஃபோர்ட் அந்த லாங்குவேஜஸ் தான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணாங்க தேர் வேர் ஆல்சோ தி ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் தட் ஸ்டோர் இன் தி மெமரி ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஸ்டோர் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இதுலேயும் சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு அது என்னென்னு பார்க்கலாம் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைஸ் வந்து ரெடியூஸ்டு கன்சிடரபுலாக இருந்துச்சு வெரி ஃபாஸ்ட்டு மெஷின் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஓவர் ஹீட் குயிக்லி சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடுச்சு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்காக தான் வந்து தேர்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து போகிறோம் ஏன்னா இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து போகிறோம் தேர்ட் ஜென்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன் பீரியடில் தான் யூஸ் பண்ணாங்க இது வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் தான் வந்து தேர்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ட்ரான்சிஸ்டர்ஸ் வேர் மீன் மினி மேட்சு அண்டு பிளேசர் இன் திண்ட் சிலிக்கான் ஸ்லிப்ஸ் ட்ரான்சிஸ்டர்ஸ்க்கு மேலே பிளேஸ் சிலிக்கான் ஸ்லிப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க செமி செமிகண்டக்டர்ஸ் என்றாங்கன்னா இன்ஸ்ட் ஆஃப் பஞ்சடு கார்ட்ஸ் அண்டு ப்ரிண்ட் அவுட்ஸ் யூசர் இன்டர் இன்டர் இன்ட்ராக்டட் வித் தி தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் த்ரூ கீபோர்ட்ஸ் அண்டு மானிட்டர்ஸ் அண்டு இன்டர்ஃபேஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கீபோர்டு மானிட்டர் எல்லாமே வந்து சிஸ்டம் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலோடிய டிவைஸ் எல்லா டிவைஸுமே வந்து அப்ளிகேஷன் அப்படியே வரும் எல்லா டிவைஸுமே வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து ஒரே டைமில் ரன் பண்ணுறதுக்கு தான் இதனுடைய தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் இதை வந்து என்ன பண்ணலாம் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருடைய அட்வான்டேஜஸ் இதுனா ஸ்மால் சைஸாக இருக்கும் பஃபாமன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் காஸ்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்றாங்க ஃபோர்த் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நைன்டீன் செவன்ட்டி ஒன்னில் தான் இது வந்து ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் தான் இதனுடைய எக்ஸாம்பிள் ஃபோர்த் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா

ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஜியுஐ ஜியுஐ மீன்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தி மவுஸ் அண்ட் தி ஹேண்ட் ஹோல் சர்வீசஸ் இது இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டெல் ஃபோர் 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 ஜீரோ ஜீரோ ஃபோர் சிப்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து மெமரி மெமரி வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் அண்ட் மெமரி வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸை வந்து சிங்கிள் சிப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிக்கிது இதுதான் வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இப்படி தான் ஜென் அந்த ஃபோர்த் ஜென்ரேஷன்ஸில் வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருந்திருக்கு அதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் எல்லாம் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டர் சர்க்கியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசென்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது அண்டு யூஸ் பண்ணிட்டு பின்னாடி வர இதுவும் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இதனுடைய மெயின் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வாய்ஸ் ரெகனைசேஷன் பேரலர் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறாங்க ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கூட எக்ஸாம்பிள்ஸ் இப்படி தான் ஜென்ரே ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸில் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இதுதான் இருக்கும் இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைவ் ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம எப்படி எப்படி கம்ப்யூட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணோம் என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்றத பத்தி தான் பார்த்தோம் தேங்க்யூ